ஹாய், இன்றைக்கி நமக்கு சேனலில் ஒரு சைட் டிஷ் ஐட்டம் செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஃபுல்கா, நான், குல்ச்சா, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவிக்கு தேவையான சில மசாலா பொருட்களை நான் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 3 கிராம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்திருக்கேன். இதை நல்லா நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள்ஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன், அதாவது கொத்தமல்லி விதைகள். அடுத்தது உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகாய் எடுத்துக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், இந்த வாசனை பொருட்கள், பிரியாணி இலை, இதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றப்பட நீங்கள் சேர்த்திட்டு இப்போது கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். அடுத்தது 4 பெரிய வெங்காயத்தை நான் கிரேவிக்காக நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்க போகிறோம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தக்காளியை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தக்காளி பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ தக்காளி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வதங்கின வெங்காயத்தில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிட்டு இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்கிறோம். அடுத்தது இந்த தக்காளி பேஸ்ட்டில் 1 டேபிள்ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கறி மசாலாத்தூள் சேர்த்திக்கிறோம். மசால் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 பேக்கெட் காளான நான் கொஞ்சம் பெரிய சைஸில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி இந்த மசாலில் நம்ம 10 மினிட்ஸ் வந்து இதை குக் பண்ணணும். நம்ம ஆற வச்ச மசாலா பொருட்கள்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட சேர்த்து நான் 1 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் நடக்கல்ல, 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கல்லை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவும் காளானும் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மசாலா பேஸ்ட் நம்ம எடுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மூடி போட்டு இந்த பச்சை வாசனை போகணும். அதே நேரம் இது நல்லா கெட்டியாகி கிரேவி பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். 15 நிமிஷம் கழித்து நான் மூடி ஓப்பன் பண்ணுறது. கிரேவி நல்லா திக் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பாலாடை சேர்த்துக்கிறேன். பாலாடை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ் க்ரீம் மாதிரி. ஃப்ரெஷ் க்ரீம் எப்போவுமே வீட்டில் அவைலபிளாக இருக்காது. ஸோ அந்த டைமில் இந்தியன் பிரெட் ஐட்டம்ஸ், ஃபுல்கா, நான், குல்ச்சா இந்த மாதிரிலாம் செய்யும் போது சைட் டிஷ்ஷஸ்க்கு இந்த மாதிரி பாலாடை ஆட் பண்ணிங்கன்னா செமையாக இருக்குங்க. செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட் வீடியோ வீட் குல்ச்சா, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தான் நான் இந்த மஷ்ரூம் கிரேவி செஞ்சிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நார்மலாகவே சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.